ஸ்ரீலங்கா இந்தியா ஓடிஏ சீரிஸ் வந்து சண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஒன் டேயோட. இதுல வந்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வந்து கணக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க, அதாவது ஸ்ரீலங்கா டீம்ல புது வேர்ஷனை நாங்க இதுல பாக்கலாமான்னு சொல்லி. பட் ஒரு புது வேர்ஷனோட வந்துச்சு, பட் அது ஸ்ரீலங்கா டீம்ல இல்ல. அதை பத்தி நாங்க இன்றைக்கு கிரிக்கெட் கார்டில் கதை. அசருதீன், நீங்க ஸ்ரீலங்கா இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்களா? ஓம் கஜன், ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கும் இடையில நடந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்தேன். அந்த மேட்சை வந்துட்டு நாங்கள் ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்னு சொல்றதை விட, இப்போ நடந்த ரீசன்ட் ஐபிஎல்ல ஒரு பெஸ்ட் லெவனை செலக்ட் பண்ணி அந்த டீமுக்கும் ஸ்ரீலங்கா டீமுக்கும் நடந்த மேட்சை தான் அதை எங்களுக்கு சொல்லக்கூடியது மாதிரி இருக்கு. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது நேற்று விளையாண்ட மேட்சை பார்த்தோம்னா, எங்களோட ஸ்ரீலங்கன் டீம்ல தான் தன்ஜெடி சில்வாக்கு கூட மேட்ச் விளையாடி இருந்தார் 50 ஒன் டேஸ். அதுக்கு பிறகு மற்ற எல்லா பிளேயர்ஸும் வந்து 50க்குள்ளதான் விளையாடி கொண்டிருந்தாங்க. இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஷீக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஷிகர் தவான், புவனேஸ்வர் குமார்னு சொல்லி. சோ நாங்க அது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கல. நேற்று எங்களோட டீம் தான் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமா இருந்துச்சு. இருந்தாலும் இந்தியாலும் கணக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தாங்க. பட் அவங்க வந்து விளையாண்ட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து அந்த எங்களோட குசல் பெரேரா வந்து இவ்வளவு காலமா அது ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஒன்று சொல்லி கொண்டிருந்தாரு தானே. அவர் வந்து நேற்று என் பச்சை பார்த்திருந்தாருன்னு சொன்னா அவருக்கு அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அப்படின்றத மீனிங் தெரிஞ்சிருக்கு. மெயின்டா அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் விளையாடினாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஐபிஎல் பெஸ்ட் லெவன் தான். என்னதான் அவங்க ஐபிஎல் பெஸ்ட் லெவன் என்றாலும் இன்டர்நேஷனல் அரீனான்றது ஒரு வித்தியாசமான ஒரு அரீனா. பட் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷரே இல்லை. ஏன்னு சொன்னா அந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து அந்த ஐபிஎல் விளாடி விளாடி அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து டைல்யூட் ஆயிருந்தது. ஸோ ஆனா எங்கட பிளேஸுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். பட் நல்லா விளையாடினாங்க. அதாவது அவங்க பேட்டிங்கை பொறுத்தவரையில இங்கிலாந்துல இருந்து வந்து இங்கிலாந்துல அவங்க ஒரு 200 அடிக்க கூட கஷ்டப்பட்டு கொடுத்துருந்தாங்க. இங்க வந்து நல்ல ஒரு 261 கெதாரம்மா ட்ரெக்ல வந்து ஒரு நல்ல டோட்டல். பட் என்ன பண்றது, அங்கால இந்தியன் பேட்டிங் வந்து அவங்க வந்து ஒன் டே மேட்ச் விளையாடுறது பதிலாக T20 வச்சுட்டு வந்து அந்த சேஸ் அப்ரோச் பண்ணி டார்கெட் அடிச்சு அடிச்சு முடிச்சாங்க. ஓம் கஜனன், அதாவது வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒரு இரக்கமே இல்லாம செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லலாம். ஏன்னா நாங்க வந்து இந்த இப்ப இந்தியாவோட விளையாடுற அந்த ஓடிஐ சீரிஸ் வந்துட்டு கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் ஓடிஐ சூப்பர் லீக்குள்ள வார மேட்ச். அதாவது வந்துட்டு நாங்கள் இந்த ஓடிஐ சூப்பர் லீக்ல வந்துட்டு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் எங்களுக்கு வந்துட்டு 2023 இந்தியாவில் நடக்கிற அந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப்புக்கு டிரெக்டாக குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன, அந்த இந்தியாவில் நடக்கிற அந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப்புக்கு ஆல்ரெடி இந்தியா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கஜனன் எங்களுக்கு வந்து ஒரு மெச்ச சரி விட்டு தந்திருக்கலாம். இப்போ என்ன அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க தானே சொல்லி விட்டு தந்திருக்கலாம். ஆனா காஜினன் எங்களுக்கு விட்டு தராம ஒரு இரக்கமே இல்லாம அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க காஜினன். அதான் சார், என்ன தெரியுமா, இப்ப நாங்க வந்து 2023 வேர்ல்ட் கப்பு குவாலிஃபை பண்றதுக்கு நாங்க கஷ்டப்பட்டு ஆடி கொண்டிருக்கிறோம். இப்ப இருக்கிற இந்தியன் டீம், அதாவது இந்த செகண்ட் ஸ்ட்ரிங்கிங் டீம் சொல்ற இந்த இந்தியன் டீமுக்கு வந்து இருக்கிற பிரச்சனை என்னன்னா காம்படிஷன். அதாவது மெயின் லெவனுக்கு எப்படியாவது T20 ஸ்குவாடுக்குள்ள போகணும், அந்த அந்த ஒரு காம்படிஷன் தான் இப்ப இருக்கிற இந்தியன் டீம் இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த T20 ஸ்குவாடுக்குள்ள போறதுக்கு T20 மாதிரி அவங்க பெட் பண்ணாதானே அவங்க அவங்க வந்து செலக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நேற்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்று மீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்டேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பிருத்தி ஷோ சரி, இஷான் கிஷான் சரி, அவங்க வந்தோடனே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதே நேரம் ஷிகர் தவானோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து அங்கால ஒரு ரெண்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அவர்கிட்ட ரோல் வந்து இப்ப அவங்க சச்சமே அடிக்க போய் அவுட் ஆயினா கூட பின்னால இவர் வந்து அந்த டார்கெட்டை எடுத்துக்கொண்டு போறதான் அவர்கிட்ட ரோலா இருந்துச்சு நேற்று, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்டேல. ஆனா அங்க ஷிகர் தவான் சரி, இஷான் கிஷான் ஒரு டெபியூட்டன் பிளேயர் ஃபர்ஸ்ட் போலே டவுட் ட்ரெக் வந்து சிக்ஸ் அடிக்கிறார், உங்களுக்கு தெரியுது அந்த அவர்கிட்ட கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் அவங்க ஆடி கொண்டிருந்தாங்க. பிருத்தி ஷோ கூட அவர் வந்து அடிச்ச ஷாட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று கூட அந்த பொல் அடி அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது, எல்லாமே டைமிங் அண்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ அதுதான் அந்த கிளாஸ். ஸோ அந்த மாதிரி ஈவன் இஷான் கிஷானும் அடிச்சார், பட் இஷான் கிஷான் சான்சஸ் கொடுத்தார், பட் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள இல்லை, கேச்சஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணோம். பட் பிருத்தி ஷோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ். ஸோ அவர்கிட்ட அந்த ஸ்டார்ட்டை வந்து இஷான் கிஷான் அப்படியே கண்டினியூ பண்ண, இஷான் கிஷான விக்கெட் போகலையே கிட்டத்தட்ட முக்காவாசி தூரம் இந்தியா வந்து டார்கெட் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. பட் நாங்கள் கொஞ்சம் இன்னும்னால செஞ்சிருக்கலாம். பட் அவங்களோட டேலண்ட்டு உண்மையாக சொல்ல போனால் ரெண்டு டேலண்ட்டையும் பார்த்தோம்னா இந்தியன் டேலண்ட் தான் அந்த சரியான கூட. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் என்ன பண்றது, நம்ம லெஜண்ட் விளையாடின நம்ம இஸ்ரோ தானே, அவர் அவர் நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். என்னென்னு சொன்னால் அவரோட நேட்டியான் மேட்ச் வந்து 35-36 ஓவரில் இங்கிலாந்து இந்தியா வந்து சேஸ் பண்ணிச்சு. அதில் இஸ்ரோ தானே வந்து 2 ஓவர் கொடுத்துருவோம், எக்ஸ்பீரியன்ஸ் போலர் 2 ஓவர் கொடுத்து 27 ரன்ஸ் கொடுத்துருந்தார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுத்துருக்கலாம், நம்ம கேப்டன் தர்ஷன் சானை கொடுக்காம போயிட்டார். பேட்டிங் நேம் வந்து நல்லா அடிச்சிருந்தார், ஒரு 8 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 9 போலுக்கு. ஸோ அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருந்தோம்னா நாங்கள் நேட்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் டே வந்து கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இஸ்ரோ தானுக்கு போலிங் சான்ஸ் கொடுக்கல. இது பத்தி நம்ம தர்ஷன் சானை கிட்ட சொல்லணும் என்ன. ஓம் கஜரன், நீங்கள் சொன்னது மாதிரி தான், இஸ்ரோ தானுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 ஓவரை கொடுத்துருந்தோம்னு சொல்லி சொன்னால் பவர் பிளேலே அவங்க சம்டைம்ஸ் ஒரு 200 ரன்ஸ் அடிச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. என்ன துரதிருஷ்டவசமாக எங்களை மெச்ச ஒரு 35 ஓவரில் குறவை தான் முடித்தாங்க, இல்லாட்டி ஏழியாவே முடிஞ்சிருக்கு நீங்கள் சொன்னது மாதிரி கஜரன்.
நீங்க கஜினன் அந்த மேட்ச்ல நோட் பண்ணீங்களா? பட்டம்பழம் விட்டு விளையாடுறாங்க கஜினன். அதாவது வந்துட்டு நாங்க எவ்வளவு சீரியஸா ஒரு இந்திய டீமோட விளையாடிட்டு இருக்க போல யாரோ வந்துட்டு ஒரு பட்டம்பழம் விட்டு விளையாடுறாங்க. அதையும் நீங்க அந்த பட்டத்துல, அந்த பட்டத்துல பேர்ல குசால் மெண்டிஸ் டிக்கல் பேர் எழுதிருந்துச்சு. அவுமையா அப்படி கேள்வி கேள்வி பட்டன் குசால் மெண்டிஸ் அண்ட் டிக்கல் என்று சொல்லி இருக்கலாம் கஜினன், நாங்க அவங்கள சொல்ல இல்லாது. பட் யாரோ தெரியாது எங்களை மாதிரி ஒரு 90s கிட்ஸா தான் இருக்கும் அந்த மேட்ச்ல பட்டம் விட்டு விளையாடி இருக்கிறானுங்க. ஸோ கஜினன் எப்படியோ என்னதான் நாங்கள் பேசி பார்த்தாலும், அதாவது வந்துட்டு எங்களோட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் இந்த பெஸ்ட் ஓடிஐயில் வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை வெளிப்படுத்தி இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக நாங்கள் மேட்சை தோத்துட்டோம். இப்போ வந்துட்டு கஜினன் இந்த சீரீஸில் அடுத்த மேட்ச் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது. அசார்து நீங்க அதை பாசிட்டிவ் சொன்னீங்க தானே, என்ன எதிர்பார்க்குறீங்க? அசார்து நீங்க அதை பாசிட்டிவ் சொன்னீங்க தானே, அந்த பாசிட்டிவ்ன்றதுல இன்னொரு பாசிட்டிவ் இருக்கு என்னன்னு சொன்னா, அதாவது ஒன் டே ஃபர்ஸ்ட் ஒன் டேல வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து ஒருத்தருமே 50 அடிக்கல. 50 அடிக்காம அவங்க 262 அடிச்சிருந்தாங்க. அதுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்லயே வந்து ஹையஸ்ட் ஸ்கோர். அதாவது ஒரு டீம்ல, அதாவது ஸ்ரீலங்கன் டீம்ல 50 அடிக்காம கூட ரன்ஸ் அடிச்சது ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஒன் டேல தான். அதுல கணக்க பாசிட்டிவ்ஸ் இருந்து நீங்க சொன்ன மாதிரி சமீக கருணாகரன் பேட்டிங் அவர்கிட்ட, பட் பானு ராஜபக்ச எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து அவரும் அடிச்சிருந்தேன். ஸோ நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் டே, பட் எங்கட போலி அவன் இந்தியன் பேட்டிங் வந்து எங்கட பேட்டிங் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் டே இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃபைட்டிங்கான சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இப்போ எங்கட போலிங் நல்லா வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஃபைட்டிங்காக இருக்கும் இந்த சீரீஸ். ஓம் கஜனன், நீங்கள் சொல்றது உண்மையான விஷயம்தான். நாங்கள் வந்துட்டு எங்கட ஃபேன்ஸ்ட்டு கேட்போம், ஏண்டா எங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபிடென்ஸை தார மாதிரியும் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் நேற்று இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது ஓடிஐ மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ணுமேங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட நான் எங்களை கிரிக்கெட் கார்டன் நிகழ்ச்சியை முடிச்சு கொள்றேன். அதாவது இந்த சீரீஸ் தொடர்ந்து இந்த சீரீஸோட நாங்களும் உங்களுக்கு புது புது தகவல்களை நாங்கள் கொண்டு வர இந்த சீரீஸ் சம்பந்தமா எங்களோட இணைஞ்சிருங்க. இதோட நாங்கள் முடிச்சு கொள்றோம். நன்றி. விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு இன்றே தப்பா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.